இதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீனா காமிச்சிருப்பேன். இங்க திருவோணங்கிறதுக்கு மாட்டு சந்தை தான் பெரிய ஃபேமஸ்னு சொல்றாங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் சந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இந்த திருவோணம் சந்தையில் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இப்போ உள்ளே போய் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நாம் பார்க்கலாம் வாங்க. சரியான கூட்டமாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உள்ளெல்லாம் போக முடியாத அளவுக்கு கூட்டம் செம்மையாக இருக்குது. அங்கே பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கண்ணெல்லாம் இங்கே விற்கிறாங்க. அதில் அந்த எல்லா கண்ணுமே இருக்குது, தென்னங்கண்ணு, அப்புறம் இந்த செடியெல்லாம் நிறையா இருக்குங்க. இந்த சைடு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போய் நிறையா இடம் இருக்குது, உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அங்கே போயிட்டே இருப்போம். உள்ளே போகவும் முடியலை, செம்ம கூட்டமாக இருக்குது. பைக்கு கூட்டனால உள்ளே போக முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம இதை காமிச்சோம், இப்போ மரத்தை காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கோழி சந்தை இருக்குது. இந்த கோழி சந்தை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த இடம்லாம் இந்த இடத்துல மட்டும் கோழி சந்தை, இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் அங்கிட்டு மாட்டு சந்தை ஆட்டு சந்தை தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கோழி சந்தைக்கிட்ட வந்தாச்சு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கோழியெல்லாம் நானே வந்து இங்கே விற்றுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடலாம்னு வருவோம். இப்போ நம்ம 500 ரூபாய் கொடுக்கலாமோ வருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு தான் அந்த கோழியை கேட்பாங்க. அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் இது சொல்ல முடியாது, ஒவ்வொரு டயத்துக்கும் மாறி மாறி. இப்போ இந்த டயத்தில் வந்து அதிகமாக விற்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாக விற்கும். அதனால் நம்ம ஒரு நினச்சி வருவோம், ஆனால் வந்து கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்களும் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அப்புறம் நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே வந்து இப்போ உள்ளே இருந்து எல்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து உள்ளே இந்த மாடு ஆடு வாங்க போனவங்கலாம் எல்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த கோழி வந்தாச்சு பாருங்கள். இந்த கோழியெல்லாம் வந்து எவ்வளோ கோழி வாங்கி இந்த வியாபாரியெல்லாம் இந்த நிற்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியெல்லாம் மொத்தமாக வாங்கி கொண்டு போய் அப்படியே அவர் கொடுத்துருவார். ஒரு சில அவங்க ஒரு ஒரு கடையெல்லாம் வச்சுருக்காங்க, இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் வார வாரம் வர்றவங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம உள்ளே போவோம், அடுத்து ஆட்டு சந்தைக்கு போகிறோம். இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய், ஒருத்தவர் வந்து மாங்காய் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து பார்க்கையில உங்களுக்கு எல்லாமே அந்த ஃபுல் வியூவில் நீங்கள் அந்த ஆட்டு சந்தையை பார்ப்பீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஊர், எந்தெந்த ஊர்னே இல்லாமல் சொல்ல முடியாது, எல்லாமே இங்கே தான் வந்து இந்த ஆடு விற்பனைக்கு இங்கே தான் வருவாங்க. வியாபாரி, அப்புறம் வந்து ப்ளஸ் இந்த ஊரில் உள்ளவங்க, இந்த ஏரியாவில் உள்ளவங்கலாம் ஆடு விற்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அங்கே உள்ள மரத்துக்கு பின்னாடி தான் வந்து மாட்டு சந்தை இருக்குது. அது வந்து நம்ம போய் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து பழைய காலத்தில் உள்ள மாதிரி நீங்கள் இங்கே துண்டு போட்டு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே போய் அந்த ஆட்டு சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டு சந்தையில் என்னென்ன எப்படி போயிட்டுருக்கு, ரேட்லாம் இங்கே எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். இங்கே இந்த சந்தை பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை. இப்போ மணப்பாறை இந்த மாதிரி பெரிய பெரிய சந்தையில், இந்த திருவோண சந்தைங்கிறது பெரிய பெரிய சந்தை. அது மாதிரி இந்த சந்தையில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நான் அந்த அதுக்கப்புறம் நான் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கோழி சந்தையெல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் பாருங்கள், இது இப்போ ஆட்டு சந்தை. நம்ம கீழே வந்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆடு சந்தைக்கிட்ட வந்தாச்சு. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஆடு வாங்குறதும் அப்புறம் ஆடு விற்கிறதும் ஏகப்பட்ட இதில் வந்து இங்கே போயிட்டுருக்கோம். அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு இருக்குது. இப்போ இந்த ஆடு அப்புறம் செம்பரி ஆடு இந்த மாதிரி ரெண்டு ஆடு இருக்குது. அந்த மாதிரி கொண்டாந்து கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எட்டி வந்து ஊர்லேருந்து இங்கே வந்து ஆடு விற்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு சில நேரம் கட்டுப்படி ஆகும். அப்படி இல்லாமல் வந்து கஷ்டமாகவும் சில நேரம் போவாங்க. அதனால் இவங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே வார வாரம் அவங்க வர்றவங்க, வார வாரம் சந்தைக்கு வர்றவங்க தான் இவங்க. ஒரு வாரம் வந்துட்டு மறு வாரம் வராமல் போகிறவங்க இல்லை, பெரிய பெரிய வியாபாரி இவங்க. இந்த வந்து தான் இந்த வியாபாரம்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க வார வாரம். இங்கே வந்து இந்த வண்டியில் வந்து அவங்க ஃபுல்லாக உள்ள ஆடு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடு வந்து வெளியில் கொண்டு போய் அடுத்த வாரம் கூட அடுத்த வேறு சந்தைக்கு கூட போகலாம். அவங்க கொண்டு போகிறவங்க வியாபாரி அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் நாங்களாம் வந்து ஆடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வீட்டில் கொண்டு போய் வளர்ப்போம். அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் அதை வச்சுக்கிடுவோம், அது இல்லைனா கொண்டாந்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி உள்ள இந்த சந்தை வந்து அது மாதிரி இந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது இல்லாமல் வெளியிலேருந்து வந்து ஆடு வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரியெல்லாம் இருக்காங்க இங்கே நிறையா பேர். நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆடு நிற்கி. இந்த மாதிரி சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஆடு விற்கிறது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ மூலியமாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல சந்தை நடக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இது மாதிரியெல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் விற்பனை இருக்குது. இன்னும் அந்த பழைய காலத்தில் உள்ள மாதிரி சந்தையெல்லாம் சில இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் வந்து சில பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. இங்கே நம்ம செம்பிளி ஆடு பார்க்குறோம். இந்த செம்பிளி ஆடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே வந்து வரும். இதை மொத்தமாக கொண்டாந்து இங்கே வந்து ஒரு மொத்த வியாபாரியும் வருவாங்க. சில்லறையாக ரெண்டு ஆடு கொண்டாந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஒரு ஆடு கொண்டாந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க. மொத்தமாக இருந்தால் பாருங்கள், இதெல்லாம் மொத்தமாக இருக்குது. இது வந்து மொத்தமாக விற்பனை பண்ணுறது. ஒரு அண்ணன் வந்து ஆடு கொண்டு வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோனே போயிட்டுருக்கு ஆடு, செம்பரி ஆடு எவ்வளோ போகுது, இந்த மாதிரி கருப்பு ஆடு எவ்வளோ போகுதுன்னு கேட்டேன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு நம்ம இப்போ கேட்கலாம். ஆடு வந்து ஒரு ஆடு 6000 ரூபா, ஒரு ஆடு 6000 ரூபா. ஓகே,
இப்போ இந்த ஆடலாம் இந்த ஆடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு ஒரு கேட் காசுன்னு ஒன்று வாங்குறாங்க, கோழிக்கு அப்புறம் மாட்டுக்கு இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கேட் காசு வாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு 20 ரூபா வாங்குறாங்க, கோழிக்கு 10 ரூபா வாங்குறாங்க, மாட்டுக்கு 60 ரூபா வாங்குறாங்க. ஏன்னா வெளியில் நீங்கள் இந்த ஆடு மாடு எது வாங்கிட்டு வெளில போனாலும் இந்த காசை நீங்கள் கொடுக்கணும். இந்த சந்தைக்கு இது ஒரு இதுதான் இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் நீங்கள் வெளில போகணும். அது வந்து இந்த சந்தையோட ரூலு. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நம்ம வெளியில் வாங்கினோம்னா ரொம்ப ரேட் அதிகம், ஆனால் இந்த சந்தையில் நம்ம வாங்க போகும்போது ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஏன்னா வந்து இங்கே கூறு கூறாக வைப்பாங்க, அப்புறம் கிலோவும் இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியான ரேட்லேயே வாங்கலாம். அதனால் வந்து மேக்ஸிமம் வெளியில் வாங்குறவங்க எல்லாமே இந்த வார சந்தைக்கு இங்கே வந்து வாங்குவாங்க. ஆச்சி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வந்து நம்ம கடையில் தான் வாங்கியிருப்போம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவர் அரைச்சி கொண்டாந்து ஹோல்சேல்லேயே இங்கே வந்து விற்பார். அதனால நம்ம இங்கே வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம போய் கடையில் வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப கம்மியான ஒரு கிலோ வாங்கினாலுமே நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயே இங்கே வாங்கலாம். அப்புறம் கருவாடெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அங்கே வந்து உங்களுக்கு கடற்கரையிலேருந்தே இங்கே கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கி வந்துருப்போம். இங்கே வந்து மொத்த சேல்ஸாக எல்லாமே இங்கே மொத்தமாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், ஒரு 10 கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம், அப்புறம் வந்து ஒரு 20 கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே இங்கே கிடைக்கும். எல்லாம் வந்து கடையில் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் நம்ம ஒரு வாரம் வீட்டில் போட்டால் ஃப்ரிட்ஜில் அது வாட்டில் கிடக்குது, அழுகி போனால் என்ன, அடுத்த வாரம் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். கடையை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம், இல்லைனா வந்து ஏன் இங்கே வாங்க போகிறோம். அது வரிசையாக இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குது, ஃபுல்லாக காய்கறி கடை தான் இந்த பக்கம் லைனில் ஃபுல்லாக இருக்கும். இது 10-15 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இங்கே ஒருத்தர் வந்து விதை வித்திட்டுருக்காரு. இவர்கிட்டருந்து தான் நான் வாங்கி கொண்டு போய் நானே போட்டிருக்கேன், அதெல்லாம் முளைச்சிருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து வெறும் 10 ரூபா 5 ரூபாய்க்கு தான் விதையெல்லாம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்தில் சொல்ல போனோம்னா இந்த காய்கறி சந்தையில் எல்லாமே மலிவாக கிடைக்கிறனால தான் எல்லோரும் இந்த வாரம் வாரம் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம மீன் சந்தைக்கு வந்தாச்சு. இங்கே ரொம்ப காலையிலேயே நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இங்கே மீன் அப்புறம் நண்டு எல்லாமே இந்த லைனில் நம்ம எல்லா மீனும் வாங்கலாங்க. இங்கே இந்த மீன் வாங்க முடியாது அப்படின்லாம் இல்லை, எல்லா மீனுமே இங்கே விற்கும். அதோட வந்து நம்ம காலையில் வந்தோம்னா நண்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிடக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் வெள்ளனையே வந்தால் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்கும் வெட்டுற இடம், அங்கேயும் வெட்டிக்கலாம். நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறனாலும் கொண்டு போகலாம். இந்த பாருங்கள் வரிசையாக எல்லாம் நிற்கிறாங்க இவங்களாம். இது மாதிரி வந்து தினமும் வந்து மீன் வார வாரம் வந்து வர்றவங்க, ரெகுலராக வர்றவங்க தான் மேக்ஸிமம் இங்கே அதிகம். வார வாரம் வருவாங்க இவங்க, வேறு எந்த சந்தைக்கும் போக மாட்டாங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்க இங்கே தான் வந்து மீன் எல்லாமே. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வார வாரம் சந்தையாக இருக்குது, அதனால் எல்லாம் இங்கே தான் வந்து மீன்லாம் வாங்குவாங்க. நம்ம மாட்டு சந்தைக்கு போயிட்டுருக்கோம். இங்கே திருக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 அடிக்கு இருக்கும். அதை வந்து வெட்டி இங்கே வந்து ஒவ்வொரு கிலோவாக வந்து இந்த சைடில் வைப்பாங்க இந்த சைடு. அப்புறம் இந்த பக்கம் அந்த டெம்போலெலாம் பார்த்திங்கன்னா இந்த குளத்து மீன், அப்புறம் வந்து இந்த இறால்னும் சில நேரம் வரும். குளத்து மீனும் அதிகமாக இந்த டெம்போவில் உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குளத்து மீன் தான் அதிகம். பூண்டு புளியெல்லாம் வந்து இங்கே ரொம்ப கம்மியான ரேட்டில் வைக்கிறனால இந்த டெம்போவில் தான் அதிகமாக இங்கே இருக்கும். இந்த ரெண்டு சைடில் உள்ள டெம்போவில் இருக்கும், அது எல்லாம் இங்கே இந்த டெம்போவில் போய் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் பாருங்கள், அது நேராக இருக்கிறது தான் அங்கே இருக்கிறது தான் மாட்டு சந்தை. போயிட்டோம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டே இருக்கோம். நிற்கிற டெம்போலாம் பார்த்தீங்கன்னா மாடை ஏற்றிட்டு போவாங்க, அப்புறம் அங்கேருந்து கொண்டு வர்றது எல்லாமே இங்கே அதிகமாக நிறையா டெம்போ நிற்கிது. எல்லாம் அந்த சந்தைக்காக தான் வந்திருக்கு இந்த டெம்போலாம். அப்புறம் எல்லாம் அந்த போகிற வழி இதுதான் அங்கே எல்லாம் போயிட்டு வந்துகிட்ருக்க ஏரியா. இப்போ நம்ம வந்தாச்சு இப்போ இங்கே மாட்டு சந்தைக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இளம் கண்ணு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா நம்ம மாடு வாங்குறது இந்த பால் மாடு இதெல்லாம் வாங்குறதுக்கு உள்ளே போனோம். இங்கே வந்து கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்குறதுன்னா இந்த சைடு முன்னாடியே இருக்குது. உள்ளே போனோம்னா மாடு பால் மாடு வாங்கலாம். அதுக்கப்புறம் அங்கிட்டு காளை மாடு வேணாலும் அந்த பக்கம் அந்த சைடு போனோம்னா பின்னாடி காளை மாடெல்லாம் இருக்குது. இங்கே நாட்டு மாடும் கிடைக்கும், அப்புறம் வந்து ஜெர்சி மாடு பால் மாடு எந்த மாடு வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த சந்தை பார்த்திங்கன்னா மாட்டு சந்தைக்கு தான் இந்த சந்தையே சரியான ஃபேமஸ்ஸு. எங்கெங்கேயோ இருந்தாலும் அந்த மாடு வரும். நான் வாங்குற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கெல்லாம் மாடு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயில் போயிட்டுருக்கா இல்லை எவ்வளோ போயிட்டுருக்குன்னே தெரில, அவ்வளோ ரேட் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா வந்து மாடோட விலைவாசிகளும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வார வாரம் வருவாங்க மாடை, ஒருவா மாடை கொண்டாந்து கொடுப்பாங்க, அப்புறம் அடுத்த வாரம் மாடை வேறு மாடை மாற்றுவாங்க. அதுக்கு தான் இந்த சந்தையெல்லாம் வந்து மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே நிற்கிது பாருங்கள், இந்த மாடு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த மாடு வரும். அதுக்கு கூடயும் மாடு இங்கே இருக்குது, நம்ம கம்மியான ரேட்லேயும் வாங்கிக்கலாம் அதிகமான ரேட்லேயும் வாங்கிக்கலாம். இந்த காளை மாடெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுற நேரத்தில் நிறையா பேர் வாங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளைக்கெல்லாம் நம்ம வந்து எதுவும் கல்ல போடுறது இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவில் தான் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க இந்த சந்தையில். அப்புறம் இப்போ இந்த காளை மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டை விட
கம்மியான ரேட்டுக்கு இந்த இந்த சந்தையில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்க. ஏன்னா வந்து வேறு சந்தையில் ரொம்ப கூட இருக்குது, இந்த மாதிரி திருவோண சந்தைக்கு வந்தோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஏரியாவுக்கு வர்றாங்கன்னு நமக்கு வந்தவங்க சொல்கிறாங்க. நம்ம கேட்ட இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏதோ சந்தையாக தான் தெரியுது, ஆனால் இங்கே வியாபாரிகள் பெரிய பெரிய வியாபாரி இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப 40,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மாடு வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தான் இது வியாபாரம் இல்லை, அவங்களுக்கு இதுதான் தொழிலே. ஒரு வாரம் வாங்கிட்டு போவாங்க, அடுத்த வாரம் கொண்டாந்து கொடுக்குறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாகவே இருக்குது. நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இதுதான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு தொழிலாக இருக்குது. நான் போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்க, ஒரு மாடு டக்குன்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து தாண்டி அப்புறம் போனேன். இங்கே பாருங்கள், இப்போ மாடு இங்கே ஒரு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு பார்ப்போம், எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இடத்துல வந்து லாடம் கட்டுறாங்க, அப்புறம் மாடு கொம்பு சீப்புறது எல்லாமே இந்த இடத்துல தான். எனக்கு சரியா தெரியல, எப்படி பார்த்தாலும் ஒரு மாடுக்கு வந்து காளை மாட்டுக்கு மேக்சிமம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி லாடம் கட்டுவாங்க, கொம்பு சீப்புறது எப்படின்னு தெரியல, அதான் அந்த இடத்துல கொம்பு சீவிட்டு இருக்காங்க பாருங்கள். மொத்தத்தில் சொல்ல போனோம்னா இந்த திருவோண சந்தைங்கிறது ஒரு பெரிய சந்தை. இது வந்து இந்த ஏரியாவில் மேக்சிமம் அதிகமாக வார வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய நடக்கிற ஒரு பெரிய சந்தை. இது பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு பெரிய பிரபலமாக நடக்கும். இப்போ இந்த இடத்துலலாம் மாடு வாங்கியாந்து கட்டி போட்டிருக்காங்க, இங்கேருந்து தான் கொண்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன், மாட்டு சந்தை எல்லாமே. இப்போ நம்ம வந்து வந்திருக்க டைமே கொஞ்சம் லேட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிலேருந்து இந்த ஒரு 6:30 வரைக்கும் தான் இங்கே சந்தையே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுச்சுனாவே ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. எப்போவுமே 5:30 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த இதில் எல்லாத்தையும் க்ளீனாக காமிச்சிருப்பேன். இங்கே திருவோணங்கிறதுக்கு மாட்டு சந்தை தான் பெரிய ஃபேமஸான சந்தை. இதுவரையும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.